next exercise 2.8, sum number 1, if omega not equal to 1 is a cube root of unity, show that a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square equal to minus 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1, ஆனால் இது என்னது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஒமேகா பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. இதெல்லாம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட கான்செப்ட். அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா ரூட் கியூப் ரூட் ஆஃப் 1க்கு மொத்தம் 3 ரூட் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற கான்செப்ட் படி 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 0. அந்த 1 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1. இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதியாச்சு. ஈக்குவல் டு ஏ ஒமேகா கியூ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரில் ஏ பக்கத்தில் ஒமேகா கியூப் அப்படிங்கிறத சேர்த்துருக்கேன். பிகாஸ் ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் என்ன 1, அதனால் ஏ பக்கத்தில் ஒமேகா கியூப் போட்டிருக்கேன். ப்ளஸ் டினாமினேட்டரில் பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த சைடு அதே மாதிரி ஏ பக்கத்தில் ஒமேகா கியூப் போட்டிருக்கேன் ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் நம்ம ஒமேகாவை காமனாக வெளில எடுத்தோன்னா ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகான்னு வந்துடும். இங்கே ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறோம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இங்கே என்ன கிடைக்குது, ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன, மைனஸ் 1. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷோ தட் ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை 2 த ஹோல் பவர் 5 ப்ளஸ் ரூட் 3/2 மைனஸ் ஐ பை 2 த ஹோல் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3. ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ரூட் 3/2 அப்படிங்கிறது காஸ் 5/6 வேல்யூ போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். ப்ளஸ் 1/2 சைன் 30° வேல்யூ, அதனால் சைன் 5/6 எழுதுகிறோம். இஸ் ஈக்குவல் டு, இங்கே கொஸ்டினில் பவர் 5 கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளும் இங்கே பவர் 5 போடுறோம். அதனால் காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6 பவர் 5. அதுக்கடுத்தது பவரை உள்ளே கொண்டு வரும், காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு சிமிலர்லி ரூட் 3/2 மைனஸ் ஐ பை 2 பவர் 5. இப்போ காஸ் 5/6 தான், அதேமாதிரி மைனஸ் சைன் 30° வேல்யூ உங்களுக்கு மைனஸ் 1/2. இப்போ மைனஸ் சைன் சைன் 5/6 பவர் 5. பவரை உள்ளே கொண்டு வரும்போது காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6. இது 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் பார்ட்டு போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஐ சைன் 5/6 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6 கேன்சல் ஆகி இது ரெண்டும் ஆட் ஆகும்போது 2 times ஆஃப் காஸ் 5/6 கிடைக்கும். இந்த 5/6 நம்ம எப்படி எழுதலாம்னா, 5 - 5/6 எழுதலாம். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 6π - π, அப்போ 5π/6. அப்போ காஸ் 180 - θ வந்து மைனஸ் காஸ் தீட்டா, ஏன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட், அதனால் -2 cos π/6 ஈக்குவல் டு -2 cos π/6 வேல்யூ ரூட் 3/2. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ரூட் 3. அவங்க கேட்டது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.